இல்லை, நம்முடைய மொழி கொள்கை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழும் ஆங்கிலமும். எனவே தமிழை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த தமிழ்குடி தோன்றிற்று என்ற ஒரு வரலாறு உண்டு. எனவே இந்திக்கு முந்தைய மொழி, உலகத்திலே எல்லாவற்றுக்கும் முந்தைய மொழி என்று பார்த்தால் தமிழ்தான் முன்னோடியான மொழியாகும், தமிழ்தான் முதல் தோன்றிய மொழியாகும். எனவே அப்படி முதல் மொழியாக இருக்கின்ற நம்முடைய இன்னுயிர் தமிழாக இருக்கின்ற தமிழ்மொழி இன்பத்தமிழ், இசைத்தமிழ், இயல் தமிழ் என்று அனைத்திலும் கோலோச்சிருக்கின்ற நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தி எந்த விதத்திலும் எந்த வடிவிலும் நுழைய விடமாட்டோம் என்ற வகையில் பேரறிஞர் அண்ணா அவருடைய லட்சியத்தையும் அதே போன்று புரட்சி தலைவர் அம்மாவுடைய லட்சியத்தையும் தாங்கி அந்த அடிப்படையிலே எங்களுடைய கொள்கையே இருமொழி கொள்கை தான். எனவே மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு இணைப்பு மொழி என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்தியை காட்டிலும் ஒரு எல்லாவற்றிலும் இலக்கணத்திலிருந்து அதே போன்று இன்றைக்கு பாரத பிரதமர் கூட பல இடங்களிலே வந்து நம்முடைய தாய்மொழியது தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழியை தான் அவர்கள் வந்து பொதுவாகவே எதற்குமே வந்து ஒரு அடையாளம் காட்டுவதும் அதே போன்று சில கொட்டேஷன்ஸ் சில இலக்கணங்கள் அதே போன்று திருக்குறள்கள் அதே போன்று நாலடியார் இது போன்றவெல்லாம் சுட்டி காட்டுவதும் என்பதை பார்க்கும்போது தமிழ் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு உயர்வான மொழி என்பதை பிரதமர் பாரத பிரதமரை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். எனவே அந்த வகையில் தமிழை பொறுத்தவரை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழும் ஆங்கிலமும் தான், இந்திக்கு இடமில்லை. எனவே அந்த வகையில் இன்றைக்கு கூட ஊடகங்களை பார்க்கும்போது ஏ ரகுமான் அவர் நல்ல கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே தமிழ்தான் இணைப்பு மொழியாக வேண்டும் என்பது, எனவே அது ஒரு நல்ல கருத்து. என தமிழ் வந்து எல்லாவற்றிலும் மேலோங்கி உலக மொழிகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற மொழியை பொறுத்து தமிழ் என்கின்ற காரணத்தினால் தமிழ்தான் இணைப்பு மொழியை ஒழிய வேறு மற்ற மொழிகள் எதுவுமே இணைப்பு மொழி கிடையாது. இதை பொறுத்தவரையில் மக்களை வந்து ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து இப்போ செய்கின்ற அடவழித்தனங்கள், அராஜகங்கள், அத்துமீறல்கள், அநியாயங்கள், கட்ட பஞ்சாயத்துகள், உள்ளாட்சி பொறுப்பிலே பொறுப்பேற்ற கவுன்சிலர்கள்லாம் மிரட்டல். இன்றைக்கு கூட ஒரு கவுன்சிலர் தேனி அள்ளி நகரத்தில் ஒரு நகராட்சி தலைவர் தொலைபேசி ஒரு இடையில பார்த்துருப்பீங்க நீங்கள், அவர் 5 லட்சம் கேட்குறாரு, எனக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறது சொல்லி வாங்கினீங்களே நீங்கள், அந்த 5 லட்சத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்படி உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அட்டகாசங்கள் தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கின்ற திமுகவுடைய பிரதிநிதிகள் வந்து அட்டகாசம் இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு, அங்கங்கே கூட்டியல் பலாத்காரம், அதே போன்று காவல்துறை வந்து அவருடைய கட்சிக்காரர் திமுக கட்சிக்காரர்களும் சரி கவுன்சிலர் சரியா ஒரு நாக்கூசும் வார்த்தைகளால் வந்து அர்ச்சனை செய்வது, காவல்துறை அடிக்க முனைவது, காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே, அதாவது ஒப்புக்கு சப்பாக சில வாக்குறுதிகள் மட்டும், அதாவது மக்கள் விரும்புகின்ற வாக்குறுதி எதையும் நிறைவேற்றலை, ஆனால் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நிறைவேற்றாமல் அவர்களுக்கு பெருமளவுக்கு மோசடி செய்துவிட்டு இன்றைக்கு வந்து ஒரு திராவிட மாடல் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற திசை திருப்புகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக நாங்கள் பார்க்க முடியும். எனவே திருமங்கலம் ஃபார்முலா தான் அந்த திராவிட மாடல். திருமங்கலம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற அந்த கலாச்சாரத்தை முதன் முதலில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே போன்ற ஊழலை வந்து முதன் முதலே வந்து அரங்கேற்றியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அவங்க அப்பா காலத்திலே. அதே போல் குடியை வந்து முதன் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியது அவங்க அப்பா ஆட்சி காலத்தில் தான். அதே போன்று கட்ட பஞ்சாயத்துலேருந்து காவல்துறை லாக்கப்புலேருந்து அக்யூஸ்டுகளை கொண்டு போடுறது இதெல்லாம் வந்து
எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடந்ததெல்லாம் இதுதான் வந்து திராவிட மாடலாக சொல்லுங்கள். இன்றைக்கு நம்ம தாமாவில் இன்றைக்கி வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க, அதாவது மத்திய ஒன்றிய அரசு அதே போன்று மாநில அரசு என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு பிரிவினவாதம் பேசுகின்றது தான் திராவிட மாடலாக. இது நம்ம தாமாவிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் தான் ஒரு தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து அமல்படுத்துவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து முனைப்பாக காட்டுகிறாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அவர் யாருனே தெரியாது தம்பி, அவர் நீங்கள் சொல்கிற ஒரு யாருனே தெரியாது தம்பி. இல்லை யாருனே தெரியாதவர் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கிறவங்க பர்சனை வந்து சொல்கிறத கேளுங்க. அவர் யாருன்னு தெரியுமா? யாருக்காது? ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கும் தெரியாத கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து இன்றைக்கி சூப்பர், இன்றைக்கி ஒரு புல்லட் ட்ரெயின் வேகத்தில், அதே போன்று வந்து ஒரு மோனோ ரயில் வேகத்தில், அதே போன்று எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இப்போ எங்களோட ஆட்சி காலத்தில் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் இருந்தது, அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வெளிப்படையான ஒரு ஒப்பந்தங்கள் வந்து கால்ஃபர் பண்ணோம், வெளிப்படையாக வந்து அதில் வந்து ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கணுன்றது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 300 நாட்களில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சால்ரா போடுறவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் டெண்டர்கள் கொடுக்கப்படுவது என்பது பரவலாக ஊடகங்கள் வாயிலாக எல்லாத்துலேயும் வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்க நிலையில் இது வந்து வெளிப்படையான டெண்டராக. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இன்றைக்கி ஒரு சகோதரர் நடிகர் வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஒரு ஜோக் வரும், அதாவது வந்து கிணத்தையும் காணா, வெட்டின கிணறையும் காணா, வத்தாத கிணறையும் காணான்னு வரவர். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போடாத சாலைகளுக்கு, போடாத பராமரிப்பு பணிகளுக்கு பில் எடுக்கிற வேலை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு. உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தில் சங்கரானந்த் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முழுக்க முழுக்க திமுக சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில், அது இப்போ இன்றைக்கி வந்து பத்திரிகையில் வெளிவந்துருக்குது, இப்போ திமுக சார்ந்தவர் என்ற அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு 130 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த நெடுஞ்சாலைகளை பராமரிக்க பணியும் சாலை போடுற பணியும் ஒப்பந்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா 170 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை 130 ரூபா ஒரே ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரே ஆளுக்கு கொடுத்த கான்ட்ராக்டை அவர் வந்து போட்டிருக்காருன்னா, எங்களுடைய ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய அந்த விதி என்ன? 5 வருடங்களுக்கு அந்த பணியை வந்து பராமரிக்கணும். அதாவது அந்த சாலைகளில் பழுது ஏற்பட்டாலோ, இல்லை சாலைகள் வந்து மழை வெள்ளத்தை அரித்து செல்லப்பட்டாலோ அந்த சாலைகள் போடப்பட வேண்டும், பராமரிக்க வேண்டும்ன்றது 5 ஆண்டுகளுக்கு மேலே தான் பண்ணோம். ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட தரமான சாலைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த பிரச்சனை இல்லாத ஒரு சாலையில் பணத்தை வந்து இது சாலை போட்ட மாதிரியும் பராமரிப்பு பண்ண மாதிரியும் 3 கோடி 25 லட்சம் ரூபா பில் எடுத்திருக்காங்க. 3 கோடி 25 லட்சம் ரூபா இது வந்து ஒரு தினமலரில் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிருக்கு, பல நாள் இதில் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி இதுக்கு வந்து நம்முடைய அந்த மாவட்டத்துடைய முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், சீஃப் மினிஸ்டர் செல்லு, அதே போன்று விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதாவது ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை, அதே போன்று சட்டமன்றத்தில் இன்றைக்கி பேசியிருக்காங்களா, சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து உரிமைகள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அதே போல் பல்வேறு வகைகளில் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு இன்றைக்கி கவர்னர் உட்பட மனு அனுப்பிச்சிருக்காங்க. மனு அனுப்புந்து இவரை பொறுத்தவரை யார், நம்முடைய முன்னாள் அமைச்சரை பொறுத்தவரை 5ஆம் தேதி அனுப்பிச்சிருக்காரு. 5ஆம் தேதி அனுப்புனதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அவசர அவசரமாக எந்தெந்த சாலைகள் வந்து இவங்க வந்து இப்போ பில் எடுத்தாங்களோ போட்டதா, எந்தெந்த சாலைகள் பராமரிக்கப்பட்டதாக பில் எடுத்தாங்களோ அங்கெல்லாம் வந்து ரோடை போடுறாங்க, பராமரிப்பு பணி மேற்கொள்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு சாட்சியத்தை இன்றைக்கி கலைக்கிற வேலையில் இன்றைக்கி வந்து இந்த திமுக அரசு இந்த கான்ட்ராக்டும் இருக்கேன்னா, இதுக்கு அந்த மாவட்டத்தோட டி திருமதி சத்யபாமா இன்றைக்கி அவர்களுடைய முழு உடந்தையோடு இன்றைக்கு திமுக அரசு இன்றைக்கு அந்த ஒரு ஊழலை இன்றைக்கு வந்து செய்திருக்குது. இன்றைக்கி நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு தொடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதனால் ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டில் அவருக்கு கொடுத்துட்டு
அதன் அடிப்படையில் போடாத சாலைகளுக்குன்னு இப்போது சாட்சியத்தையும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரோடு போடலி அதெல்லாம் சொல்லி அதை சொல்லும்போது அந்த இடத்துல போடுறாங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு அப்பட்டமான வந்து ஒரு விதிமீறல், அப்பட்டமான வந்து சட்ட மீறல், அப்பட்டமான ஒரு ஊழல், அப்பட்டமான வந்து கையாடல் பண்ணியிருக்கிறது ஒரு கண்கூடாக தெரியுது. ஏன்னா இது நீதிமன்றத்தில் நிச்சயமாக இதுக்குரிய ஒரு பதில் சொல்லும். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து வெளிப்படையாக தெரிய போகுது. எப்படியும் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த 6ஆம் தேதி திருமதி திருவிக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து திருவிக்கா அவங்க பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் தராங்க. இந்த மாதிரி எங்களுடைய மாவட்ட முன்னாள் அமைச்சர் 5ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இதெல்லாம் விசாரணை பண்ணிட்ட பிறகு இந்த வேலையை தொடங்கினா, கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்றைக்கு மறுநாள் தொடங்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சாட்சியங்களை அளிக்கின்ற செயலாகத்தான் இன்றைக்கு இருக்குது. 6ஆம் தேதி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனவே நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு இந்த விடியாத அரசு, விளங்காத அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். எதுங்க எதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் 1,48,00,000 வாக்குகள் பெற்ற ஒரு மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மகத்தான இயக்கம் மட்டுமல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற இயக்கம். ஸோ எந்த விதத்தில் சரி, புரட்சி தலைவருடைய வாக்கு வங்கியும் புரட்சி அம்மாவுடைய வாக்கு வங்கியும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரல, எந்த காலத்தில் எதிர்காலத்திலோடு குறையாது. எனவே இன்றைக்கு எதிர்கட்சி மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். எதுங்க என்னதுங்க, நான் படிக்கல தம்பி, படிச்சுட்டு உங்ககிட்ட லைனில் வரேன். ஓகே, இல்லை எங்களை பொறுத்தவரையில் பொதுக்குழு வந்து பவர்ஃபுல், அதாவது ஜென்ரல் கவுன்சில், ஜென்ரல் கவுன்சில் எடுத்த முடிவு தான், முடிவின் அடிப்படையில் தான் எலெக்ஷன் கமிஷனும் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் தான் கட்சி என்ற அடிப்படையில் இன்றைக்கு கட்சி வழிநடத்தப்படுது. ஸோ எங்களுடைய வாதங்கள்லாம் வந்து நாங்கள் சரியான முறையில் எடுத்து வச்சுருக்கோம். நிச்சயமாக வந்து வாதங்களின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நீதி வந்து கிடைக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே.